பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஜமாத் எல்லா காலத்திலும் போராட்டத்தை முன்னெடுக்கும். அல்லாஹு அக்பர். மணிப்பூரிலே பாதிக்கப்பட்டார்கள் இந்துவா கிறிஸ்டியனா அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களா என்று பார்க்கவில்லை, மனிதன் என்பதைத்தான் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான பிரமத சகோதரர்களே, நீங்களும் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். உலக அரங்கத்திலே ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது, உலக அரங்கத்திலே ஒரு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது, அந்த அநீதியினுடைய குரலாக ஒட்டுமொத்த மக்களுடைய குரலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அநீதி இழைக்குபவன் தன்னுடைய செயல்பாடை தன்னுடைய அநியாயத்தை அவன் குறைக்கக்கூடியவனாக இருப்பான். முஸ்லிம் விரோத கண்ணாடி போட்டு, முஸ்லிம் விரோத கண்ணாடி போட்டு, செய்தி போடும் ஊடகங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பிரமத நண்பர்களே, மிக பிரம்மாண்டமான அளவில் இங்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால், எதற்காக வேண்டி கூடியிருக்கிறார்கள் என்ற கேள்விகளோடு பலரும் இந்த இடத்திலே இருப்பார்கள். ஆனால் இந்த கூட்டத்திலே கூடியவர்கள் எதற்காக வேண்டி கூடியிருக்கிறோம் என்ற இலக்கோடு எண்ணங்களோடு தான் இங்கு கூடியிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த கூட்டம் எதற்காக வேண்டி என்றால், பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலின் மூலமாக ஏற்படுத்தப்படுகிற அந்த தாக்குதல் 50 ஆண்டுகாலமாக தொடர்ச்சியான பல்வேறான தாக்குதல்களை அந்த மக்களின் மீது ஏற்படுத்தி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வாழ்வியலையும் பாதிக்கின்ற வகையில் ஒவ்வொரு முறையும் போர் தொடுக்கின்ற வேலைகளை இந்த இஸ்ரேல் அரசு செய்யக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒரு கட்டமாக கடந்த இந்த ஒரு வாரம் காலமாக பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலிலே தொடர்ச்சியான ஒரு போர் ஏற்பட்டு அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அந்த நாட்டிலே பார்க்க முடிகிறது. எனவே அதில் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வகையில்தான் இந்த போராட்டம் தற்போது நடைபெறுகிறது என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மத்தியில் ஒரு போர் நடைபெறுகிறது என்றால், இந்த போர் எதற்காக வேண்டி நடைபெறுகிறது, இவர்களுக்குள்ள என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு 1947 முன்பாக உலகத்தில் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல், எந்த விதமான அரவணைப்பும் இல்லாமல், உலகத்தில் அவர்கள் வசிப்பதற்கான
ஒரு தனி நாடு என்ற ஒரு அங்கீகாரம் இல்லாமல் சுற்றி திரிந்தவர்கள் தான் இந்த இஸ்ரேலில் உள்ளவர்கள். இவர்களுக்கு ஆதரவு கொடுத்த இந்த பாலஸ்தீனியர்கள் 1947க்கு பிறகு ஆங்கிலேயர்களால் இவர்களுக்கு நாடு என்று தனி நாடு என்று ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த தனி நாடு என்ற அங்கீகாரம் கொடுத்ததற்கு பிறகு எந்த நாடு இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோ, உலகத்தில் எந்த நாடுமே இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் இவர்களுடைய எண்ணம் அவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்கள். இவர்களுடைய புத்தி என்பது மனிதனைய மிக்க ஒரு தன்மை கொண்டவர்களாகவே இவர்களுடைய தன்மைகள் இருந்தது இல்லை. அதனால் எந்த ஒரு நாடும் இந்த இஸ்ரேலுக்கு, இஸ்ரேலை சார்ந்தவர்களுக்கு, இந்த யூத மத கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அரவணைப்பு கொடுப்பதற்கு பயந்தார்கள், தயங்கினார்கள். ஆனால் இவர்கள் அடைக்கலம் இல்லாமல் அடைக்கலம் கேட்டு வந்தார்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய நாட்டிலே ஒரு பகுதியை இவர்கள் வாழ்வதற்காக வேண்டி அடைக்கலம் கொடுத்தார்களே, அந்த பாலஸ்தீனியர்களைத்தான் இன்றைக்கு அகதிகளாக இவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இவர்கள் மீது வருட வருடம் ஒரு முறை அல்லது இரண்டு முறையாவது ஏதேனும் காரணங்களை சொல்லியாது இவர்கள் போர் தொடுத்து விடுவார்கள். மஸ்ஜித் அக்ஸா என்ற அந்த பள்ளியிலே தொழக்கூடிய மக்களை தொழுது கொண்டிருக்கிற பொழுது அடிப்பார்கள். திருமறை குரானை ஓதி கொண்டிருக்கிற பொழுது ஓதி கொண்டிருக்கிற பெண்களை இழுத்து கொண்டு போய் வெளியிலே வீசுவார்கள். சிறுவர்களை கொள்வார்கள். இப்படி ஏராளமான அடக்குமுறைகளை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த இவர்களுடைய அநியாயம் தாங்க முடியாமல் அந்த பாலஸ்தீனத்திலே ஒரு போராளி குழு என்று இருக்கிறது. அந்த போராட்ட குழு, அந்த போராளி குழுகள் சமீபத்திலே இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஒரு தாக்குதலை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அந்த தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதல் தெரியுமா? பல முறை இவர்கள் பாதிப்புக்கு உள்ளானதினால், பல முறை இவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டதினால் அதை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்கள். என்ன விதமான தாக்குதல் என்று சொன்னால், அவர்கள் என்ன விதமான இராணுவங்களை எல்லாம் உலகத்திலே பெரிய அளவுக்கு பேசினார்களோ, மொசாத் என்று சொல்லப்படுகிற உளவுப்படை, இந்த உளவுப்படை உலக அளவிலே இவர்கள் தான் நம்பர் ஒன்று என்று அவர்கள் தன்னைத்தானே சொல்லிக் கொண்டார்கள். யார் எதை பேசினாலும், எந்த விதமான அறிக்கைகளை வெளியிட்டாலும், எந்த விதமான செயல்பாடுகள் நடந்தாலும் இந்த மொசாதுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாது என்று உலகத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய அளவிலே ஒரு வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறோம் சொல்லி ஒரு பில்டப்பை காட்டிக்கிட்டு இருந்தான் உலக அரங்கத்தில். தன்னுடைய நாட்டிற்குள்ளே எந்த ஏவுகணையும் கொண்டு வர முடியாது, எந்த ஆயுதத்தையும் கொண்டு வர முடியாது, யாரும் எந்த விதமான தாக்குதல்களையும் உள்ளாக்க முடியாது, நாங்கள் எல்லா விதமான வைத்திருக்கிறோம் என்று சொல்லி உலக அரங்கில் தன்னை மிகப்பெரிய அளவிலே வல்லமை மிக்கவன் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் அரசு காட்டிக் கொண்டிருந்தது. இந்த போராளி குழு என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த 10ஆம் தேதி அந்த நாட்டிற்குள்ளே புகுந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட ஏவுகணை அந்த நாட்டிற்குள்ளே விட்டு மிகப்பெரிய அவர்களுடைய அந்த கௌரவத்தை, எதை அவர்கள் அதிகாரத்தினுடைய ஆம்பவமாக, அவர்கள் அகம்பாவமாக நினைத்தார்களோ அதை ஒடுக்கின்ற வகையில் இப்படி ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை அவர்களால் பொறுக்க முடியல. நாம் வந்து எல்லாருக்கும் ஒரு வல்லமை வாய்ந்தவர் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உலக நாடுகளை நம்மளை பார்த்து பயப்படுது, நம்மளை எல்லாம் கண்டு அஞ்சும் பொழுது இவர்களை மட்டும் எப்படி உள்ளே வந்தாங்க, அதனால் பாலஸ்தீனத்து மீது போரிடு. அது எந்த மாதிரியான போர் எடுக்க வேண்டுமாம்? 12-24 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டு யாரெல்லாம் காசா பகுதியில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பகுதியை விட்டு விரண்டு போகணும், அந்த ஊரை விட்டு காலி பண்ணிடணும், யாருமே அந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று அவகாசம் விடப்பட்டு வான்வெளி தாக்குதல்கள், ஏவுகணைகளை ஏவப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது.
இப்போ இந்த போரை கண்டித்து தான் இதில் அநீதியான முறையில் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தன்னுடைய நாட்டிலே தன் சொந்த நாட்டிலே அகதிகளாக ஆக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய நாட்டினுடைய உரிமையை அவன் மீட்பதற்காக வேண்டி அவன் போராடுகிற பொழுது அந்த போராட்ட குழுவை உலக அரங்கத்தில் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர்கள் தீவிரவாதி, நாட்டுக்கு போராடுறவன் தீவிரவாதியா, அவன் சொந்த மண்ணுக்காக வேண்டி போராடுபவனை தீவிரவாதி என்று சொல்லுதான் இந்த உலகத்தில் அவர்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு அஞ்சுகிறது. அப்போ முதல்ல அவர்கள் தீவிரவாதிகளா என்று கேட்டால், அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டிற்காக வேண்டி போராடக்கூடியவர்களை, எத்தனையோ நாட்டிலே தன் சொந்த நாட்டிற்காண்டி போராடியவர்களை தீவிரவாதிகள் என்று நாம் சொன்னது இல்லை. அப்ப இவர்களை தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்டு தங்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த இஸ்ரேல் அரசாங்கம் உலக அரங்கத்திலே இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த போக்கை எல்லா விதமான நிலையிலையும் நாம கண்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம். இதில் இந்திய அரசாங்கத்தை சார்ந்த நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் வந்து இஸ்ரேலுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாரு? போர் நடக்குது, நடந்த உடனேயே ஒரு 7 மணி நேரத்திலேயே போய் இஸ்ரேலுக்காக வேண்டி அறிக்கை விடுறாங்க. இஸ்ரேலே உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம், இந்திய மக்கள் உங்களோடு துணையாக இருக்கிறார்கள் என்று ஒரு அறிக்கை உதை பார்க்கிறோம். இந்தியாவில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? அநீதிக்கு எதிராக, அநீதிலக்கப்படுபவனுக்கு எதிராக, பாதிக்கப்படுபவனுக்கு எதிராக இந்தியாவில் வாழ்கின்ற எந்த ஒரு மக்களும் ஒரு காலம் துணை போக மாட்டார்கள். ஏன் என்று கேட்டால், இவர்கள் இந்தியாவின் மக்களை சொல்லுகிறார், இந்தியா மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவுன்னு. இந்தியாவினுடைய மரபு என்ன? இந்தியாவில் ஆண்ட, எத்தனையோ இந்தியாவினுடைய அதிகாரத்தில் இருந்த, இதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். காந்திஜி அவர்கள் ஒரு பத்திரிகை ஒன்று 1938 எழுதுகிறார். அந்த பத்திரிகையில் அவர் சொல்லுகிறார், இங்கிலாந்து என்று ஒரு நாடு இருக்கிறது, பிரெஞ்சு பேசுபவர்களுக்கு பிரான்ஸ் என்று ஒரு நாடு இருக்கிறது, அரபியர்களுக்குரிய நாடு இந்த பாலஸ்தீன் தான், இஸ்ரேலர்களுக்கு என்று எந்த நாடும் கிடையாது. இந்த பாலஸ்தீனத்தினுடைய உரிமையை பறித்து இஸ்ரேலர்களுக்கு கொடுப்பது அவர்களுக்கு செய்யப்படுகிற அநீதி என்று சொல்லி காந்திஜி தன்னுடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். இப்போ தற்போதைய காங்கிரசினுடைய தலைவர்கள் அவர்களும் கூட எதன் பக்கம் நிற்கிறார்கள் என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சொந்த நாடு, அது அவனுடைய மண்ணு, அது அவனுக்குரியது, அதை போய் இஸ்ரேல் உரிமை கொண்டாடுவது, அந்த மக்களை கொல்லுவது, அந்த மக்கள் மீது தாக்குதலை உண்டாக்குவது என்பது அந்த மக்களுக்கு செய்கின்ற ஒரு அநீதி, அந்த மக்களுக்கு செய்கின்ற ஒரு அநியாயம் என்று சொல்லி தற்போதைய காங்கிரசின் தலைவர்கள் கூட ஆதரவு தெரிவிப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்த பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த இஸ்ரேல் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இவர்கள் அநீதி இழைக்கிறார்கள், அவர்கள் மீது அநியாயத்தை திணிக்கிறார்கள் என்று சொன்னால், போர் என்பதற்கு ஒரு நீதி இருக்கிறது. போர் என்றால் அதற்கென்று ஒரு நியாயம் இருக்குது. எப்படி போரிட வேண்டும் என்பதற்கு சில வழிமுறைகளும் இருக்கிறது. அந்த வழிமுறைகள் எதுவுமே இந்த பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த போரில் எந்த விதமான விதிமுறைகளுமே இவர்கள் பின்பற்றவில்லை. கர்ப்பிணி பெண்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள், இந்த இஸ்ரேலுடைய தன்மை, இந்த யூதனுடைய அந்த கொள்கை கொஞ்சம் கூட ஈவ இரக்கம் இல்லாதவன் என்பதற்கு பல நிகழ்வுகள் இன்றைக்கு பார்க்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் உணவு இல்லாமல் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே தவிக்கிறார்கள். அந்த வான்வெளி தாக்குதலில் ஏற்பட்ட அந்த விபத்தினால் இறந்த குழந்தைகள்,
எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய நிலை என்று சொன்னால் ஒரு நிகழ்வுங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கே அழுவு வந்துருது. இந்த பிள்ளைகளுடைய நிகழ்வு அல்லாதான் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாதான் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவ்வளவு ஒரு அநியாயம், அவ்வளவு கொடூரம் இந்த பாலசனத்தில் செய்கிறார்கள். ஒரு பிறந்த குழந்தை ஒரு மருத்துவர் கையில் எடுத்து வைத்திருக்கிறார். இந்த இறந்த குழந்தை யாருடையது என்று தெரியல. எப்படி யோசிச்சு பாருங்க, பத்திரிகைகளே உலக செய்திகளிலே ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது, பாலசனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய கையில் தாம் பேரையும் அட்ரஸையும் எழுதி வைக்கிறாங்களாம். ஏன் தெரியுமா, இடிபாடுகளுக்கு மத்தியிலே இறந்து விட்டால், வான்வெளி தாக்குதல்களிலே இறந்து விட்டால், அவர்கள் வீசுகிற குண்டு பொழிவிலே இறந்து விட்டால், நான் யாருடைய பிள்ளை என்று என்னை கண்டுபிடிப்பதற்காக என் கையில் நான் என் தகப்பனுடைய பேரையும் என்னுடைய முகவரியும் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு அஞ்சுகிற அளவிலே மனிதனையும் அச்சே ஒரு செயல்தான் இன்றைக்கு இஸ்ரேலில் இந்த பாலஸ்தீன மக்கள் மீது இவர்கள் தொடுக்கிறார்கள். எத்தனை விதமான அநீதி! 24 மணி நேரம் அவகாசம். ஐநா சொல்லுகிறது 11 லட்சம் காசாவில் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் அவங்களுடைய சொந்த பகுதியை விட்டு 24 மணி நேரத்திலே அவர்கள் வெளியேறவில்லை என்று சொன்னால் பட்டினியாலேயே அவர்கள் இறந்து விடுவார்கள். இவன் தடுக்கிறான், இவன் அதிகாரத்தை வைத்து கொண்டு உணவுகள் கொடுக்க மாட்டேன், தண்ணீரை கொடுக்க மாட்டேன், மின்சாரம் கொடுக்க மாட்டேன், மருத்துவத்தை கொடுக்க மாட்டேன். பிபிசியினுடைய பத்திரிகையாளர்கள் காசாவினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அந்த பத்திரிகையாளர்கள் செல்லும் பொழுது அழுகிறாங்க. அப்படியே அவங்களால பார்த்து அங்க நடந்த நிகழ்வையை பார்த்து பொறுக்க முடியல, அழுகிறார். அந்த கேமராமேன் கேமராவை எடுத்து கொண்டிருக்கும் போது அழுகிறார். அந்த ரிப்போர்ட்டரை பேசக்கூடியவர் அழுகிறார். என்ன நிலைமை தெரியுமா, உயிர் பிழைப்பதற்கு அங்க மின்சாரம் இல்லை. கையில காலில முகத்தில தலையில அடிபட்டு பல காயங்களோடு பச்சை பிள்ளைகள் அங்கு கிடக்கிறது. மருத்துவம் செய்வதற்கு மருத்துவ வசதிகள் அங்கு கிடையாது. இதுதான் போருடைய நீதியா? இதான் உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கிறதா? இன்றைக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லி நம் நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு ஆதரவு கொடுக்கிறாரே, இது ஒரு துரோகம் இல்லையா? இருக்கின்றால் இஸ்ரேலை சார்ந்த 3 ராணுவ அதிகாரிகள், அந்த ராணுவ அதிகாரிகள் பாலஸ்தீனத்தினுடைய எல்லை பகுதியில் நிற்கிறார்கள். ஒரு சிறுவன் கல்லை எடுத்துக்கொண்டு விரட்டுகிறான். என்ன சொல்றான் தெரியுமா, இது என்னுடைய மண்ணுடா, இது நான் பிறந்த மண்ணுடா, இந்த மண்ணை விட்டு நீ வெளியே செல் என்று சொல்லி இந்த தைரியம் அவர்கள் வைத்திருக்கிற ஆயுதத்திற்கு முன்பு கூட அவர்கள் அஞ்சாமல் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு உதவி வரும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், யாரு அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ இன்னல்லாஹுமானா, அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். வரலாறுகள் சொல்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் அவர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கலாம், ஆனால் வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உமர் பின் கத்தாப் உமர்இல்லாவுடைய ஆட்சி காலகட்டத்திலே இந்த மஸ்ஜித் அக்ஸா இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு பின்பு சில மாற்றங்களினால் பலருடைய கைக்கு சென்றாலும் சலாஹுதீன் அய்யூப் என்ற ஒரு ஆட்சி காலத்தின் போது இஸ்லாமுடைய கண்ட்ரோலில் வந்தது. இந்த பாலஸ்தீனம், இந்த பாதிக்கப்பட்ட இந்த மக்கள், இன்றைக்கு அநீதி உள்ளாக்கப்பட்டிருக்கிற இந்த மக்கள், இவர்களுடைய உறுதிக்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஆலயத்தை இந்த நிர்வகிக்கின்ற இந்த பொறுப்பை இவர்களிடத்திலே கூடிய விரைவில் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய உதவி என்பதை
திருமறை குர்ஆன் நமக்கு ஏராளமான பாடங்களை சொல்கிறது. நபி அவர்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொள்கிற பொழுது வெறும் 350 நபர்களை நபி தோழர்களை மாத்திரம்தான் கொண்டு நபி அவர்கள் சென்றார்கள். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்ததினால் அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தான். இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு இஸ்ரேல ஆச்சரியப்படுறான், நம்ம வந்து நம்ம நாட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு தடுப்பு சுவர் போட்டிருக்கிறோம், நம்ம நாட்டுக்குள்ள அணுகுண்டு வீச முடியாத அளவில் எல்லா விதமான பாதுகாப்பு அம்சம் ஏற்படுத்தியிருக்கிறோம். நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மள ஒரு 150 பேரை இங்கேருந்து இவர் கைது பண்ணிட்டு போயிருக்கிறான்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே இந்த நேரத்தில் நாம் இன்னொன்றை பதிவு செய்து கொள்கிறோம். அணிதிரைக்கப்பட்ட மக்கள், பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள், அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஜமாத்து எல்லா காலத்திலும் போராட்டத்தை முன்னெடுக்கும். மணிப்பூரிலே பாதிக்கப்பட்டார்கள், இந்துவா கிறிஸ்டினா அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களா என்று பார்க்கவில்லை, மனிதன் என்பதைத்தான் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான பிரமத சகோதரர்களே, நீங்களும் இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். உலக அரங்கத்திலே ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது, உலக அரங்கத்திலே ஒரு அநீதி இழைக்கப்படுகிற பொழுது, அந்த அநீதியினுடைய குரலாக ஒட்டுமொத்த மக்களுடைய குரலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அநீதி இழைப்பவன் தன்னுடைய செயல்பாடை, தன்னுடைய அநியாயத்தை அவன் துறைக்கக்கூடியவனாக இருப்பான். ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, இது போன்ற பல்வேறான அடக்குமுறைகளையும் அநியாயங்களையும், இந்த பாலஸ்தீன மக்களின் மீது பல்வேறான அநியாயத்தை அடக்குமுறையை உள்ளாக்குகின்ற இந்த இஸ்ரேலை, அவர்களுடைய அந்த போக்கை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம், சிலர்கள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு போய் ஆதரவு கொடுக்குது. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு கப்பல் கொடுக்குறோம், நாங்கள் உங்கள் போருக்கு எல்லாம் உங்களை தயார்படுத்துகிறோம் என்று ஆதரவு கொடுக்கிறார்கள். ஏன் ஆதரவு கொடுக்குறான்னு சொன்னால், இவன் வேட்டை நாய் மாதிரி. யார் இஸ்ரேல் என்பவன் ஒரு வேட்டை நாய் மாதிரி, யாரை போய் கடின்னு சொன்னாலும் கடிப்பான். அவனை மாதிரி எந்த ஒரு நாடும் ஈவரக்கில்லாமல் செய்ய மாட்டார்கள். ஒரு இறந்த சடலம் கிடக்குதுங்க, சடலத்தை பார்த்தால் மனிதன் ஈவ இறக்கம் போடுவானா இல்லையா? ஆக யாரும் இறந்துட்டாருங்க, அவன் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் அவன் மேலே இறக்கப்படுவோம். இவன் இஸ்ரேல் நாட்டுக்காரன் பண்ணுறான், இறந்த சடலங்கள் கிடக்கிறது, அதன் மீது அவன் சிறுநீர் கழித்து விட்டு அந்த சடலத்தின் மீது ஏறு குதித்து அதை மிதிக்கிறார்கள் என்று சொன்னால், இவனுடைய இந்த புத்தி, இவனுடைய கேடுகட்ட இந்த ஈழத்தனமான இந்த புத்தி எவ்வளவு பெரிய ஒரு அநீதியை இந்த சமூகத்தின் மீது அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த பாலஸ்தீன மக்களுக்காக இங்கு குழம்பியிருக்கக்கூடிய மக்கள், நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக துவா தான் செய்ய முடியும். இறைவனிடத்தில் கேளுங்கள், கண்ணீரை சிந்து கேளுங்கள், உங்களுடைய சகோதரன் இந்த உலகத்திலே ஒருவன் பாதிக்கப்பட்டால், பாதிக்கப்பட்ட சகோதரனுக்காக அணிதிரைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால், அவனுடைய துவாவிற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த திரையும் இருப்பது கிடையாது. அல்லாஹ்ட்ட கேளுங்க, எல்லாம் இந்த அணிதிரைக்கிறானே, இவனை நீனே பார்த்துக்கொள், உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் கேளுங்க. இதான் நம்மள்கிட்ட இருக்கிற ஆயுதம். நம்மளை உலக அரங்கத்தில் தீவிரவாதியும்பான், ஆனால் உண்மையிலேயே தீவிரவாதி யாருன்னா இந்த திருட்டு பையன் தீவிரவாதி. இந்த இஸ்ரேல் இருக்கிறானே, இஸ்ரேல் தான் மிகப்பெரிய தீவிரவாதி. ஆனால் நாடுகளை எல்லாம் அவனை போல்ந்து பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. எனவே நாம் வல்ல ரஹ்மானிடத்திலே இந்த மக்களுக்கு அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்தி தர பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஐநா இந்த விஷயத்திலே விரைவாக தலையிட்டு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து நியாயம் யார் பக்கத்தில் இருக்கிறதோ
அந்த நியாயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். போர் என்ற பெயரிலே பச்சிலம் குழந்தைகள் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள், முதியவர்கள் இந்த போரிலே தன்னுடைய உயிரை இழக்கின்றார்கள், இருப்பிடத்தை இழக்கின்றார்கள், சொந்த பகுதியை விட்டு வேறொரு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இவர்களுக்கு ஐநா கூடிய விரைவிலே இவர்களுடைய விஷயத்தில் தீர்வு காண வேண்டும் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நாமல் பதிவு செய்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாகருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.